உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் கறவை என்னும் சொல்லை இப்போது காண்போம். கறவை என்பது என்ன என்றால், கறக்கின்ற மாடு, பால் மாடு. அந்த பால் மாட்டைத்தான் கறவை என்று. கறவையை கற்றா என்றும் சொல்வார்கள். கற்றா என்றால் கன்றோடு கூடிய கறவை, கன்றோடு கூடிய மாடு, அதுக்கு கறவை என்று பெயர். இந்த கறவையை மாடு ஒரு கால்நடை வளர்ப்பு காலத்திலேயே மக்களின் தனிச்சிறப்பிடத்தை பெற்று வளர்ப்பு விலங்குகளிலேயே மிகவும் மக்களால் மிக விரும்பி மதிக்கத்தக்கதாக இருந்தது மாடுகள், கறவைகள், பசுக்கள். இந்த கறவைக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. இந்த தமிழில் மாடுகளுக்கு என்னென்ன பெயர்கள் இருந்ததோ அது உலக மொழிகளிலெல்லாம் சென்றிருக்கின்றது. மாட்டுக்குரிய பெயர்களிலே ஆவு என்பது ஒன்று. ஆவு என்றால் அவ்வை என்றால் தாய். தாய்போல் பால் ஊட்டி நம் குழந்தைகளை வளர்ப்பதனாலே மாட்டுக்கு அவ்வை என்று பெயர் வைத்து அவ்வை என அழைத்து அது ஆவு ஆயிற்று. இப்பொழுதும் தெலுங்கிலே மாட்டை ஆவு என்று தான் சொல்கிறார்கள். அதன் பிறகு அந்த ஆவு வந்து ஆண் என்றும் வருவார்கள். ஆ என்றாலே மாடு, நகரை இது சேர்த்து ஆண் என்பார்கள். ஆண் ஆணிரை என்பது மாட்டு மந்தை. அந்த ஆண் என்ற சொல்தான் 140 கோடி மக்கள் பேசுகின்ற சீன மொழியிலே இந்த ஒரு சொல் தான் வழங்குகிறது. ஆண் என்பது தசை சதை என்று முன்பின்னாக மாறுவது போல ஆண் என்பது நியா என்று மாறி சீன மொழியிலே சீன நாடு முழுதும் நியா என்றால் மாடு. ஆண் என்று சொல்தான் நியா என்று மாறி இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அது நமக்கு தெரியும், மொழி ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து இது அம்மா என்று அழைத்த பிறகு மாடு என்ற பெயர் வந்தது. அதன் பிறகு பெற்றம் என்று இதற்கு பெயர் உண்டு மாட்டுக்கு. பெற்றம் என்றால் பெற்றது, கன்று என்றது கற்றா, கன்று போட்ட மாட்டை பெற்றம் என்பார்கள். அந்த பெற்றம் என்பது பெத்தாகும். அந்த பெத்தா என்பது இந்த குடகு மொழி, துளு மொழி போன்றவற்றெல்லாம் பெத்தா என்றாகி பெண் பெற்றம் என்பதில் பையத்தா என்றாகி பையத்தா பெத்தா ஆகி பெத்தா பெத்து பத்து பசு என்று மாறி தமிழ் பெற்றம் என்று சொல்தான் பசு என்று மாறி வடமொழியிலும் இடம்பெற்றது. அதன் பிறகு இதற்கு மற்றொரு பெயர் சுரபி. சுரபி என்ற சொல் சுரப்பது, பால் சுரப்பதனாலே இதற்கு சுரபி என்ற ஒரு பெயர் வந்தது. அதற்கடுத்து தனம். தனம் தனம் என்ற சொல் மாட்டை குறித்தது. தன் தன்னு என்பது பால்மடியை குறிக்கும். அந்த பால்மடி தன் தன்னு என்பது தெலுங்கிலே இப்போது சன்னு என்று வரும். சன்னு என்றால் பால்மடி தான், பால் கறப்பது தான். அந்த பால் கறப்பதனாலே அதுக்கு தனம் என்ற பெயர் வந்தது. தனம் என்பது கன்னடத்திலே தனா என்று வரும். தனவான் என்றாலே நிறைய மாடுகளை உடையவன், பணக்காரன் என்று பொருள். பணக்காரன் என்ற பொருள் தனம், மாடு உடையவன் என்ற பொருளில் தான் வந்தது. சுரபி என்பதும் தனம் என்பதும் பால் கறப்பதனாலும் செல்வம் சுரப்பதனாலும் இவற்றுக்கு ஏற்பட்ட பெயர்களாக இருக்கின்றன. இவற்றிலே மிக பழமையான சொல் எது என்று கேட்டால் கறவை என்பதுதான் பழைய சொல். அந்த கறவை என்பது பழைய சொல் எப்படி தெரிகிறது என்றால், ஆஸ்திரேலிய மொழியிலே பால் மாட்டை நம் கறவையை கறக் என்கிறார்கள். அதுதான் பெரிய வியப்பு. ஆஸ்திரேலிய மக்கள் எப்பொழுது அங்கே குடியேறினார்கள் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆஸ்திரேலியாவில் மக்கள் குடியேறினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மொழியிலே கறக் என்று வந்தால் கறவை என்ற தமிழ்ச்சொல் ஆஸ்திரேலியாவில் இருந்து வழங்கியது என்பது உறுதிப்படுகிறது. தமிழின் தொன்மையும் உறுதிப்படுகிறது. மாடுகளை இவர்கள் தாயாக வளர்த்த காலமும் நமக்கு புறப்படுகிறது. தமிழன்தான் மாட்டை கறவை என்றால் அது ஆத்தேலிய மொழியிலே கறக் என்று வழங்குகிறது என்று நாம் அழிகிறோம். அந்த கறக் ஆத்தேலியா மொழியில் மட்டுமல்ல உலக மொழிகளில் ஏராளமான மொழியிலே அந்த சொல் போயிருக்கிறது. இந்த கறவை என்ற சொல்தான் உலக மொழியில் இருக்கிறது என்பதற்கு சில சான்றுகளை நாம் கொடுத்தாக வேண்டும். இந்த சோவியத் மொழியிலே கரோவா, கரோவா என்றால் கறக்கின்ற மாடுதான். ஆத்தேலியாவில் கறக்கும் சோவியத் மொழியில் கரோவாவும் எப்படி ஒன்றாக இருக்கிறது? இதை எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும். தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி,
உலக மொழிகளுக்கெல்லாம் சொல் வளத்தை மொழி வளத்தை வாரி கொடுத்த மொழி தமிழன் அங்கெல்லாம் போகாமல் தமிழ்ச்சொல் போயிருக்கிறதா எப்படி போகும் என்பதையும் அறிஞர்கள் காண வேண்டும். இந்த சொல்லே மற்றொரு புதுமை இருக்கிறது. இந்த கறவை என்ற சொல் மலையாளம் கன்னடத்திலே கறவு என்று இருக்கிறது, சயா மொழியிலே கறவு என்று இருக்கிறது. ஆஸ்திரேலிய மொழியில் மட்டுமல்ல, சயா மொழியிலே கறவு என்றாலும் மாடுதான். இந்த கறவை என்ற சொல்லிலே உள்ள ரா போய்விட்டால் என்னாகும்? பருப்பு என்ற சொல்லிலே ரூ போயிட்டால் தெலுங்கிலே பப்பு ஆகிவிடுகிறது. நெருப்பு என்ற சொல்லிலே ரூ நடுவில் மறைந்து விட்டால் நிப்பு ஆகிவிடுகிறது. கறவை என்ற சொல்லிலே ரா போய்விட்டால் என்ன ஆகும்? கறவையிலே ரா போய்விட்டால் கவு, சிஓடபிள்யூ கவு, ஆங்கில கவு. எனவே இந்த கவு என்ற சொல் பிறகு வட இந்தியாவுக்கு வரும்போது கவு காய் என்று மாறி மாட்டை குறிக்கிறது. வட இந்தியாவிலே அனைத்து மொழிகளிலும் மாட்டை காய் என்கிறார்கள். காய் என்பது கறவை, கவு, காய், காய் என்று தெரிந்திருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. வட இந்தியர்களே, நீங்கள் மாட்டை காய் என்கிறீர்களே, அது எங்கள் தமிழ்ச்சொல் கறவையின் திரிவுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் உலகில் பல்வேறு மொழிகளிலே இந்த தமிழ்ச்சொற்கள் போயிருப்பதை பிரித்தால் அது மிக பெரிதாக பொருள். அரபு மொழியிலே கூட பா கிராத் என்கிறார்கள். ஜெர்மன் மொழியிலே குஹ் என்ற சொல் போகிறது. இதையெல்லாம் கூட இந்த தமிழ்ச்சொல் பரவி இடங்களை காட்டுகிறது. ஆங்கில மொழி சமஸ்கிருத மொழியிலே கோ அண்ட் கோ என்கிறார்கள், ஜிஓயு கோ. அந்த கோ என்ற சொல் கவ் என்பதனுடைய பிரிவாகத்தான் காய், காவ் என்றாகி கோ ஆகி கோவு, கோமாதா, கோ பூஜை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த கோ கோவு என்பது மாடுகள் தொகுப்பாக ஒரு மந்தையாக இருந்தால் அதுக்கு கோவு என்று பெயர், கோவல் என்று பெயர். கோவல் என்றால் கோவு, கோவுகள், மாடுகள் சேர்ந்திருக்கின்ற ஒரு மந்தை, கோவல். அந்த கோவல் ஊர் தான் கோவலூர். கோவலூர் என்றால் கோவல், மாட்டு மந்தை இருந்த இடம் கோவலாகி கோவலூர் ஆயிற்று. கோவலன் என்றால் கோவல் என்றால் மாட்டு மந்தை, மாட்டு மந்தை வைத்திருப்பவனே அந்த காலத்திலே கோவலன் என்றும் சொல்வார்கள். அந்த கோவலன் சொன்ன பிறகு கோபாலன் ஆயிற்று. பழங்காலத்திலே கோவல், கோவல் என்ற சொல், கோபாலன் என்ற சொல்லெல்லாம் தமிழ் கறவை மாட்டின் அடிப்படையிலே தோன்றிய சொற்கள்தான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது.